பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, கேரட் நல்லா வேக வச்சு வச்சுருவோம், நாலு பல்ல பூண்டு கொஞ்சோண்டு கருதப்பிள்ள, தேவையான அளவு உப்பு எடுத்துருவோம், பொடி பொடியாக நல்லா நறுக்கி வச்சுட்டு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணும், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடும், மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் வச்சு சூடாக வர சத்த நேரம் வெயிட் பண்ணுவோம். பிறகு எண்ணெய் சூடான பிறகு நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருந்தோம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு எண்ணெயும் போட்டு நல்லா கடுகு கடலப்பருப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடணும். கடலப்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா சந்தீரமாக வறுத்த பிறகு அதுக்கு வந்து பூண்டு வச்சுருக்கோங்க, அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடுங்கோ. நல்லா பச்சை மிளகா நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வதங்கணும் பொரியணும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை போட்டுருங்கோ. வெங்காயம் நல்லா சவக்க வறுக்கணும், சென்னையிலாம் நல்லா வறுத்துனா வாசனையாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வறுக்க வறுக்க தான் இந்த பொரியலுக்கே ஒரு டேஸ்ட் வரும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்கோ. மஞ்சத்தூள் போட்டு நல்லா சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கி நல்லா சுருக்க வதக்கி வச்சுருந்தோம். அதன் பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு ஒன்றா சேர்த்துக்கணும். எல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிறேன் கேரட்டாக போட்டுக்கிறேன். இதை நம்ம முன்னாடியே கேரட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து குக்கரில் போட்டு நல்லா அஞ்சாறு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம், பிடிச்சி வச்சுக்கலாம். வேக வச்சதுங்கிறதுனால இதை நாங்கள் நேரத்தில் அப்படியே உடுத்து போட்டுக்கோம். எல்லாம் ஒன்றா அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு சிறிது உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா வதக்கி பிறகு சிறிது அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் வாசனையாக இருக்கும். ஒரு கடாயில் வச்சு கடாயிலேருந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா பரிமாறிக்கணும். இதை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடலாம், உங்கள் அத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடும் இந்த உணவு.